வணக்கம். அரசியல் சார்ந்து நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும்போது சாதி அப்படிங்கிறது தமிழ் பெயர் இல்லை, அதனால் சாதியை ஆணவ படுகொலையை குடிப்பெருமை கொலை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கௌரவ கொலை அப்படின்னு இருந்தது, கொலையில் என்ன கௌரவம், அதனால் வந்து ஆணவ கொலை அப்படிங்கிறத அதை மாற்றினாங்க. இப்போ திரும்பவும் இவர் வந்து குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்கிறாரு, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு சொல்லாய்வு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சாதி அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு தமிழரோட சிறந்ததல்ல அப்படின்றது உண்மை தான். அதே மாதிரி அந்த குடிப்பெருமை கொலை அப்படிலாம் சொல்லணுமா அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறி. இப்போ புழக்கத்தில் எப்படி இருக்குது, தாழ்த்தப்பட்ட ஜாதி, பிற்படுத்தப்பட்ட ஜாதி, அதில் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட சாதி, அந்த ஒரு சாதிக்கான பெயர், இந்த சாதிக்கான பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சாதி அப்படின்ற ஒரு இடத்துல தான் சிந்தனை இயங்குது. இப்போ இதில் வந்துட்டு இந்த கொலையில் ஈடுபடக்கூடியவங்க வந்துட்டு என்னை விட இவன் தாழ்ந்தவன், அவன் வந்துட்டு என் வீட்டில் பொண்ணு கட்டுறதா, என் பொண்ணை கட்டிக்கிட்டு போகிறதா அப்படின்ற ஒரு அடிப்படையில் அது ஒரு ஆதிக்க சிந்தனை தான். அது மற்றபடி அவனை விட நான் எந்த இடத்துல நான் உயர்ந்தவன், என்ன அடிப்படையில் நான் உயர்ந்தவன், இவர் சொல்கிறபடி குடியோ குலமோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் குடி அப்படின்றத விட குலம்ன்றது தான் வந்துட்டு தமிழர்களிடையே இருக்குது. அதை வச்சு எங்கள் அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்க உணர்வு இந்த சமூகத்தில் வார்த்தெடுக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு உளவியலாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இப்போ இது வந்துட்டு எப்படி அப்படின்னம்னா வந்துட்டு எல்லோரும் இதை பகிர்ந்துக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் எந்த சாதியில் நீங்கள் தேடினீங்கனாலும் அப்படி கிடையாது. ஒரு 4-5 பேர் 10 பேர் ஒரு கிராமத்தில் இருந்தானாலே போதும், அவன் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஜாதி கிம்ப ஜாதின்னு சொல்லிட்டு 10 பேர் கூட்டுறானே ஊரிய ஒட்டுமொத்த கிராமம் சேர்ந்துடலாம் அப்படிலாம் எதிர்க்கலை. அவன் ஒரு நல்ல வசதியான ஒரு நிலைக்கு வரும்போது தான் இதையும் எதிர்க்கிறான். இது தன்னுடைய ஆதிக்கத்து, தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு, இதை இவன் தட்டிக்கிட்டு போகிறதா அப்படின்ற அடிப்படையில் தான் அவனும் எதிர்க்கிறான். புரியுதுங்களா? அப்போது இந்த ஆதிக்க மனப்பான்மை அப்படின்றது ஒரு இடத்துல சாதின்ற ஒரு இடத்துல நிலைநிறுது, சரிதானா? இன்னொரு இடத்துல பணம்ன்ற இடத்துல நிலைநிறுது, இன்னொரு இடத்துல அதிகாரன்ற இடத்துல நிலைநிற்குது. அப்போது அந்த ஆதிக்கம் அப்படின்றது வந்துட்டு குடும்பத்துலேயும் தான் உன் மனைவி மேலே நீ செலுத்துகிற இல்லையா, நட்பு வட்டத்தில் கூட தான் நீ வந்துட்டு உன்னுடைய அன்புனால அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நீ ஒரு ஆதிக்கத்தை, நீ எனக்கு ஃப்ரெண்டாக இல்லையாடா, நீ இருந்ததுன்னு அப்படி செய்யடா அப்படிலாம் கூட சொல்கிறீங்க. அப்போது ஆதிக்க நிலை அப்படின்றது வந்துட்டு எப்பொழுதுமே ஒரு அழிவை நோக்கி நம்மளை தள்ளும், அப்படி தான் இது தள்ளுது. இப்போ உள்ளபடி யோசிச்சானா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு விரும்பி அவனை ஏற்றுக்கிட்டான், இந்த பொண்ணை இவ்வளோ தூரம் நம்ம வாழ வச்சோம், இவ்வளோ தூரம் படிக்க வச்சோம், இவ்வளோ தூரம் வளர்த்தெடுத்துருக்குறோம், அவனுக்கு விரும்புகிறா, அந்த குடும்பத்தோடு பேசி பார்ப்போம், அந்த பையன் சரியானவனாக இருக்கிறானா பேசி பார்ப்போம், கல்யாணம் முடிச்சு வைப்போம் அப்படின்ற இடத்துக்கு வர முடியலையே அவன். ஒன்று தான் சார்ந்த மக்கள், தான் ஜாதி மக்கள் அப்படி தான் நான் சொல்கிறேன், என் ஜாதி அப்படி தான் சொல்கிறேன், அவனை என்னன்னு சொல்கிறதில்ல, குடின்னு சொல்கிறதில்ல, என் பூலன்னு சொல்கிறதில்ல, ரைட்டுங்களா? என் ஜாதி சனம் ஒத்துக்கணும், என் ஜாதி சனம் ஏற்காது நான் செய்ய மாட்டேன், அது ஓடினது ஓடினதாகவே இருக்கணும் அப்படின்னு முக்கால்வாசி பேர் விட்டுடுறான். மீதி பேரில் சிலர் மட்டும் என்ன பண்ணுறான், இதை எடுத்துகிட்டு இது ஒரு பழிதி இருக்கணும், இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான் இங்கே செயலில் இருக்கக்கூடிய அறிவோ ஆழ்ந்த புரிதலோ இல்லை மற்ற இடத்துலலாம் அழைக்காத இருக்கியா? நீ சொல்லக்கூடிய உன்னோட ஆதிக்க உணர்வு, நீ பண்ணக்கூடிய விவசாயத்தில், நீ பண்ணக்கூடிய தொழிலில், நீ பண்ணக்கூடிய வணிகத்தில் இவங்களையெல்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்கா? இல்லைல்ல. எனவே இந்த இடம் தான் பேசப்பட வேண்டியது. தமிழர் சமூகத்தில், இன்னும் சொல்லப்போனால் இந்திய பெரும் சமூகத்திலேயே கூட பேசப்பட வேண்டியது இந்த ஆதிக்கம்தான். ஆதிக்கம்தான் அனைத்தையும் அழிக்குது. அந்த ஆதிக்க உணர்வு இருந்ததனால்தான் அந்த காலத்தில் இந்த அரசாட்சிகள் கூட அழித்தன. சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் ஒப்புமை அது நிலவிச்சோ, ஒப்புரவு நிலவிச்சோ, அப்போ இதெல்லாம் ஏற்படவே ஏற்படாது. இந்த தமிழர் சமூகத்தில் தான் வந்துட்டு பொண்ணை தூக்கிட்டு போகிறது அப்படின்றதே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அன்றைக்கி என்ன அறுவல் எடுத்துக்கிட்டா ஒன்றா உடனே வா கூட்டு வச்சு பேசுவோன்னு ரெண்டு பெரியவங்களெல்லாம் பேசி கீசி வச்சு நல்ல உரையில் இன்னாருடைய பொண்ணுக்கு இன்னாருடைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு சாயந்தரமாக கல்யாணம் மட்டும் போய்கிட்டே இருந்தான். இதெல்லாம் கூட தமிழருடைய இலக்கியத்தில் இருக்குது. எனவே இந்த இடத்துல பேச வேண்டியது ஆதிக்கம் தானே உடைய குடிப்பெருமை அப்படின்னு எந்த குடிக்கு என்ன பெருமை இருக்குது? இப்போ குடிப்பெருமைன்னு சொல்லும்போது இது ஒரு விதத்தில் அந்த ஆதிக்கத்தின் பெருமை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடுன்னு சொல்லிங்களா? ஆமாம், அந்த குடிப்பெருமை அப்படின்றது என்னங்க இருக்குது? நான் அதை சொல்கிறேன், இப்போ நம்மளால் இயங்கக்கூடிய விடைய நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படி தானே சொல்லுது. நீ எப்பிறப்போ நான் எப்பிறப்போ செம்புல புலநீர் போல் ரெண்டு உள்ளங்களும் கலந்தனவே அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியத்தை பெற்றெடுத்த இந்த தமிழர் சமூகத்தில் இதில் என்ன இருக்குது நான் கேட்குறேன். அதுவும் ஒரு பெண்ணனுடைய தேர்வுன்றது எவ்வளோ துணிச்சலானது, நீங்கள் நல்லா ஆழமாக நீங்கள் பாருங்கள்.
இந்த நாட்டில் இந்த மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா சாவித்ரி மகாகாவியம்னு ஒன்று இருக்குது, அதில் வந்திருக்குது. அந்த சாவித்ரி மகாகாவியத்தில் வந்துட்டு சாவித்ரி தான் வந்துட்டு அஸ்வத்தாமனை தேர்ந்தெடுக்கிறார். அஸ்வத்தாமன் கல்யாணம் ஆன ஒரு வருஷத்தில் செத்து போவான் அப்படின்றது நாரதரே வந்துட்டு இவங்ககிட்ட சொல்கிறார், அஸ்வபதி கிட்ட சொல்கிறாரு. அப்படி இருந்தும் சாவித்ரி சொல்கிறா, நான் மனதால் வரித்து விட்டேன், அவர் தான் எனது கணவர். அப்போ தான் இது ஒரு பெரிய ஒரு விவாதமாகவே வந்துட்டு ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய சாவித்ரி மகாகாவியத்தில் எழுதுகிறார். அப்போ அந்த சொல்லக்கூடிய வார்த்தை இது அவளுடைய, அவளுக்கு விதிக்கப்பட்டது, இது அவளுடைய போராட்டம். இதில் நீ தலையிடாத, நீ பையன் அப்பனாக இருக்கலாம், அது வேறு விஷயம். இது அவள் முடிச்சு முடிவெடுத்துட்டா, இது அவளுடைய போராட்டம், இதில் நாம் தலையிட வேணாம், வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்புறம் தான் இந்த சாவித்ரி மகாகாவி, அப்புறம் அவங்க அந்த உயிரை பறிக்க போகும்போது யமனோட அந்த உரையாடல் நடக்கிறது. யாரை தேர்ந்தெடுத்தா? இன்னொரு மகாராசனை தான் தேர்ந்தெடுத்தான். அவன் ஆட்சியை அடைந்திருக்கிறான், காட்டில் சந்திக்கிறான், ஆனால் அவன் தான் என் கணவன் சொல்கிறான். ஆனால் அவனுடைய உயிர் ஒரு வருஷத்தில் போக போகுதுன்னு சொல்கிறான். அப்படி இருந்து நான் இவன் தான் மனசால் வரிச்சு விட்டேன், ஒரு முறை நினச்சா நினச்சது தாண்டா அப்படின்றான். அப்போ இவ்வளோ பெரிய காவியத்தை படிச்சுட்டு வந்த இந்திய சமூகத்தில் ஏன் இது பெருசாக வரல? ஒரு பெண்ணு தான் தேர்ந்தெடுப்பு அப்படின்றது அரசர் காலத்திலிருந்து எல்லா காலத்துலையுமே இருக்கு. இன்றைக்கும் உன்னுடைய அத்தம்மாவனை கட்டிக்கணும்னா தெரியுது, கட்டிக்கிற அவ்வளோதான், தெரியலன்னா கேள்வி கேட்பாள, கேட்பாளா இல்லையா? அப்போ அந்த பெண்ணை மையப்படுத்தி இந்த மனத்தை பார்க்க வேணும். அவள் தான் தேர்ந்தெடுக்கிறாள், அவள் தேர்ந்தெடுப்பு. ஆமையா அந்த அவன் தான் அப்படி தான் தேர்ந்தெடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போன சமூகம் இல்லையா? சமூகம் அப்படியேப்பட்டவங்களாம் இல்லையா அந்த சமூகத்தில்? அப்போ அதெல்லாம் ஏன் நீ பேச மாட்டேங்கிற அலை? ஆனால் உங்களுக்கு தெரியாது. நான் சீமானோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா, அந்த இந்த நீந்தும் போது நீந்திக்கிட்டு ஒன்றுத்த மாறுபட்டு நாங்கள் மாறுபட்டு சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது தான் இது. ஒரு ஆழ்ந்து போனால் இப்போ நம்ம சொன்ன இடத்துக்கெல்லாம் நீங்கள் வரணும். தமிழரில் ஏது சாதி, ஏது குடி, குலம் அப்படின்றது ஒன்று இருக்குது, குலசாமி அப்படின்றது இருக்குது, ஜாதி சாமின்னு இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஒரு குலத்துக்கும் குலசாமி உண்டு, அது எல்லாருக்குமே இருக்குது. அதை ரெண்டு செங்கல்லையாவது வச்சு ஒரு மரத்தின் கீழே வச்சுட்டு கும்பிட்டுட்டு இது பண்ணிட்டு தான் அவன் காரியத்தை ஆரம்பிப்பான், கல்யாணத்தை வரைக்கும் செய்வான், முதல் பத்திரிக்கை அங்கே தான் எடுத்து போய் வைப்பான். பிள்ளையார் உட்டா குலசாமி, ரைட்டுங்களா? அப்போது தமிழருடைய சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த குலம் அப்படின்றது ஒரு ஜாதிக்குள்ளேயே பல்வேறுபட்ட குலச்சாமிகள் இருக்குதே, அதை நீ எப்படி பகுப்பெடுப்பேன்? அப்போ நீ கும்பிட்ற சாமியை வச்சு தானே வந்துட்டு உறவையை நிர்ணயிக்கிறான். கேளுங்களேன், கொடி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, நீ எந்த கொடி அப்படிலாம் கேட்பாங்க. ஏ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நாங்கள்லாம் வேறு அப்படின்னா, சர்ரா நீ எந்த சாமி கும்பிட்றேன்னு, எந்த சாமி கும்பிட்றேன், சுப்பிரமணியர், முருகர், பெருமாள் அப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னது இந்த சாமி? ஓ அப்படியாது, அப்படி எனக்கு பங்காளி வேணும், உன்னோட நான் கட்டிக்க முடியாது. இதான் ஒரு ஆழ்ந்த சமூகவியலில் போனீங்கன்னா தமிழர் சமூகத்தில் நிலவுவது இதுதான். இதை நானும் ஐயா இயக்குனர் மணிவண்ணன் அவர்களும் ஒரு நாள் நீண்ட நெடிய பயணத்தில் இதை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதை நம்மளுக்கு எப்படி அந்நியப்பட்டது பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போவே வந்துட்டு அந்நியத்தில் பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு ஒன்று, இதை தான் பார்த்தேன் அடிப்படையாக. நீ என்ன குல தெய்வம் உனக்கு, அதை வச்சு ஒப்பிட்டு பார்த்து அதன் அடிப்படையில் வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்றத தீர்மானிப்பான். அப்போ எங்கே போகுது? பொண்ணெல்லாம் வெளியூருக்கு கொடுத்துருக்குறான், வெளியில் கொடுத்துருக்குறான், அசலில் பார்க்குறதுன்றது இன்ற வரைக்கும் இருக்குது, ரைட்டுங்களா? ஊரை விட்டு தாண்டி போய் பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒப்புக்கிட்டு போனவனும் இருக்கிறான், ஒப்புக்கிட்டு ஏற்றுக்கிட்டவனும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம், புரியுதுங்களா? அதனால் பேச வேண்டியது இது கிடையாது. இந்த ஆதிக்கம் தமிழர் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றத பேசுனீங்கன்னா நீங்கள் தமிழ் தேசியவாதி. அதை விட்டு குடிப்பெருமைன்னு சொல்லிட்டு புது வழக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு, இந்த தேவர் மகன் ஒரு படம் எடுத்தாங்களே, அதெல்லாம் புரட்சி படம் அப்படிலாம் கருதிக்கிட்டலாம் சிலர் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெறி குணங்கள் எல்லாம் வெளியே கொண்டாந்துட்டு அதை காட்டிட்டு அப்படியே காட்டலாம் பாரு அப்படின்னா, எல்லாம் யூஎஸ் வரைக்கும் போயிட்டான், எங்கெங்கேயோ போயிட்டு வேலை செய்கிறான். இங்கே பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு நீளமான அருவாளை வச்சுட்டு ஒரு சுற்றிட்டு இருப்பார், சுவாட்டிட்டு இருப்பார். இது தமிழ் சினிமாவனுடைய வக்கற்ற நிலை. பத்து பேர் இருக்கிறத பெருசாக காட்டுறது, 90 பேர் என்ன செய்கிறோம் அப்படின்றத அப்படியே மறைச்சிடுறது. அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 10 பேரை வந்துட்டு இது பலப்படுத்துது, இந்த மாதிரி செய்கை, இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வேறு ஒன்றும் பயன்படுறது. தமிழ் தேசியம் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, யாதும் முறை யாவரும் கீழே அப்படின்றது எழுதிட்டு, இந்த செம்பில் புயல் நீர் போகிற அன்புள்ள நெஞ்சங்கள் ஒன்று கலந்தனவே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அது இருக்குது. வள்ளுவர் வழியில் பார்க்கறது எல்லாத்தையும் அமைதியாக இருக்கிறது, அப்படியே உணர்ச்சி துடிச்சல் துடிப்பில் அப்படியே எகிரி குதிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இது அடிப்படையில் இவர் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு அரசியலுக்கு கொண்டு செல்கிறார், அவ்வளோதான். அதே போல் சீமான் அவர்களோட இன்னொரு செயல் சமீபத்தில் சர்ச்சையானது,
சீமான் அவர்கள் மேல் தொடர்ச்சியாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா, சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம் அப்படின்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக சமீபத்தில் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது, யார் சங்கி, திமுகவை நோக்கி நீங்கள் தான் சங்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செருப்பை எடுத்து காட்டியிருக்காரு. இது வந்து அவர் நான் அந்த வீடியோ பார்த்தேன். இது வந்து ஒரு பூர்வம் என்ன சொல்லப்படுதுனா, இது கோபத்தில் செய்யலை, அவர் பக்காவாக பிளான் பண்ணி செருப்பு கருப்பு சிவப்பு நேரத்தில் அணிந்து வந்திருக்காரு, இது திட்டமிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் ஒரு டைரக்டர் தானே, அவர் அதெல்லாம் திட்டமிட்டு தான் செய்வார். டைரக்டர் வசனகர்த்தா கதை அதெல்லாம் தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்குது. அதை போட்டு பாரு போட்டு அப்புறம் பாரு நாட்டை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, என்ன செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றதெல்லாம் செய்ய போகிறேன், அது நீ என்னை போட்டு பாரு அப்புறம் பாரு அப்படின்னு சொல்கிறது எஸ்கேபிசம். அதனால் இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ உங்களை சங்கின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னம்னா அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம். இதே நாம் தமிழர் உங்களை பற்றி சீமானை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க, சொம்புன்றாங்க. உடனே நாங்கள் சொம்பு எடுத்து அடிய வரோம், அதெல்லாம் கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். இப்படி சொல்கிறவனை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல செருப்பு எடுத்து காட்டுறாரு, அவ்வளோதானே. இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் கிடையாது, அரசியல் இல்லையாது. உன்னை சொல்லட்டும், அப்படியா நான் சங்கியாக இருந்தேன்னா நான் இப்படியான விடயங்களை எல்லாம் முன்னெடுத்திருப்பேனா, இப்படியான போராட்டங்களை எல்லாம் செஞ்சுருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போயிடுச்சு. புரிஞ்சு கொள்ளக்கூடியது மக்கள். ஆனால் அப்படிலாம் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட எதுவும் இல்லை, உடனே நீங்கள் செருப்பு எடுத்து காட்டுறீங்க. இதில் அங்கே இருக்கிறவங்க 10 பேர் கை தட்டிடுவாங்க, அது எப்போதும் இருக்கும். அது அந்த மைதானத்துக்கு உட்பட்டு, அந்த அரங்கத்துக்கு உட்பட்டு, அதற்கு உள்ள உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு, அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கரகோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறீங்க, அவ்வளோதான். இதில் எந்த இடத்துலையும் ஒரு ஆழ்ந்த அரசியல் இருக்குதா? சங்கின்றவங்களை ஏன் எதிர்க்கிறாங்க? அவங்க ஏன் சங்கின்னு சொல்கிறாங்க? அது சொன்னவங்க எதை வச்சு சங்கின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் சங்கிக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறதோ, இப்போ ஒன்று வேணாம், பிஜேபி எதிர்த்துட்டு பேசுகிறவங்கள உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆ நீங்கள் ஸ்டாலினுடைய சொம்புன்றாங்க இல்லையா, நாங்கள்லாம் உடனே நான் சொம்பு எடுத்துகிட்டு வர்றதா, செருப்பு எடுத்துகிட்டு போகிறதா? அதுவல்ல, நீங்கள் எதற்காக ஒன்றை செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்துட்டு சோம்பேறிகளை உருவாக்குகிறது அப்படின்னு. நாங்கள் எதிர்த்து பேசணும், திட்டத்தினுடைய கோளாரா செயல்படுத்துகிறவன கோளாரா? இதை ஆழ்ந்து பார்க்க தெரியாமல் சொன்ன ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டு அப்படின்னும், அவ்வளவுதான். அந்த இடத்துல ஏன் சிலர் உங்களை சங்கின்னு சொல்கிறாங்க? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை, அதுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நிறுத்தணுன்ற ஒரு எண்ணம், எல்லா மானியத்தையும் நிறுத்தணும்னு நினச்சிட்டு வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு அரசு, மோடி அரசு. எனவே அவங்களுக்கு சாதகமாக இது போகுதா இல்லையா? அவங்க யாராவது உங்களை எதிர்த்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை சோம்பேறி திட்டம் அப்படின்னு சொன்னதுக்கு உங்களை யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்த்தாங்களா? அதே போல் பிஜேபியிலேருந்து கருவாப்பின்னு சொல்லிட்டு தாய்மதம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சிவனியம் மாலியம் சொல்லிட்டு தாய்மதம் திரும்புங்கள். அதே தமிழருக்கு என்று மதம் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றத நம்ம அன்றைக்கே நம்ம சொன்னோம். அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் தமிழை தமிழ் தேசியம் அப்படின்றது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு உன்னதமான பாரம்பரியம் பண்பாடு. இந்த பண்பாடு பாரம்பரியத்தில் நின்றுக்கிட்டு தான் தமிழ் தேசியத்தை நீங்கள் கட்டமைக்கணும். அப்படி கட்டமைக்கணும் அப்படின்னம்னா நமக்கான அளவு, நாகரீகம், பண்பாடு இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பல்வேறுபட்ட இடங்களில் நீங்கள் அப்படி தான், இப்போ பெரியார் மட்டுமே இல்லை, அதுக்கு முன்னாடி எங்களுடைய பெருமக்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல சொல்கிறீங்க. பெரியாருக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சது நோ பெரியார் தான். எனவே யாருக்கு ஒரு பெருமை போகணுமோ அந்த பெருமையை நீங்கள் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அது வரலாற்றில் சாதிக்கப்பட்ட விடயம். அப்படி பெரியார் வந்துட்டு தோத்துருந்தார் அப்படின்னம்னா நீங்கள் வந்துட்டு சிவகங்கையிலேருந்து இல்லை உங்கள் ஊர்லேருந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் புறப்பட்டு வந்தே இருக்க முடியாது. வெற்றி அப்படின்றதே பெரியாருடைய வெற்றின்றது தான், நீ கூட மேடையில் நிற்கிறது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்ல வரேன், அடிப்படையிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கணும், ஆழ்ந்து சென்று பார்க்கணும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செய்வது கூத்தோ நாடகமோ சினிமாவோ ட்ராமாவோ கச்சேரியாவோ இருக்கலாம், அதுக்கு உணர்ச்சிக்கு இடம் உண்டு. அரசியல் என்பது தேர்ந்த சிந்தை தெளிவோடு செய்யப்படுவது மட்டும்தான் அது. அதனால தான் நம்ம பிஜேபியை எதிர்க்கிறோம். சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதை நம்ம எதிர்க்கிறோம். சாதி மத பார்வை சமூகத்தில் இருப்பதே அது அழிவுக்குத்தான் வழிவகுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லி எதிர்க்கிறோம். இந்த இடத்தில் பிறப்பது தான் நிற்பது தான் தமிழ் தேசியம். அதைத்தான் மேதகவி பிரபாகரன் கடைபிடிச்சார். அவர்தில் இந்த மாதிரி உணர்ச்சிகர பேச்செல்லாம் இல்லை, 20 ஆண்டு காலம் இருக்குது, 2008 வரைக்கும் இருக்குது.
88 இருந்துட்டு இந்த 20 ஆண்டு காலத்துலேயும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு மாவீர துணை இல்லை எவ்வளோ வாழ்ந்து ஒரு அரசியல் இருக்குதுன்னு பாருங்கள், அவங்களுடைய செய்கை எப்படி போச்சுன்னு பாருங்கள். ஒரு பக்கம் சிங்களத்தையும் சிங்கள மதவாத இனவரை அரசு எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த திட்டத்தை வந்துட்டு இதே விடுதலை புலிகளினுடைய உறுப்பினர்களை கொண்டு அடையாளம் காட்டாமல் அவங்கள வச்சு அந்த திட்டத்தை சரியாக கொண்டு வந்துட்டு மக்களுக்கு முழுமையாக ஊழல் இல்லாத சேர்க்குறாங்க. அதான் உன்னதமான அரசியல். ஆனால் அவர் உங்களுக்கு அடையாளம், ஆனால் இங்கே எல்லாம் உணர்ச்சி, உணர்ச்சியில் போட்டு 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 கத்தி 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 அவங்கள அமுக்கிறது. இந்த உணர்ச்சியிலேருந்து விடுபட்ட உடனே அவங்களேருந்து விடுபட்டுடுவான். எனவே இந்த உணர்ச்சி வயப்பட்ட இந்த அரசியல் அப்படின்றது தமிழ் தேசியம் அல்ல. நீங்கள் எந்த குரலை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் ஒரு நிதானம், ஆழம், தெளிவு எல்லாமே இருக்கும். அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளும் ரொம்பவும் மேரி நகரின்ல தான், நாலாம் தர வார்த்தைகளாக தான் தொடர்ச்சியாக பயன்படுத்தும். அதை தான் சொல்ல வரேன், உணர்ச்சிக்கு வந்துட்டு நீங்கள் உணர்ச்சியை கலப்பி விட்டுட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னாலே அதை தான் சொல்கிற வரேன். இது ஒரு கூத்து கிடையாது, எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்கு இது கிடையாது. இது அரசியல், மக்களினுடைய தேவை சார்ந்தும் மக்களுடைய நலன் சார்ந்தும் மக்களினுடைய எதிர்காலம் சார்ந்தும் தான் இது இருக்க வேணும். அதனால தான் பேச்சை விட போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்தவங்களாம் அந்த நாட்டில் பேசப்படுறாங்க. பேசிகிட்டு இருந்தவங்க பேசாத இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த நாட்டில் எந்த விதமான மரியாதையும் இல்லை. என்ன செஞ்சாங்க நிறைவேற்றம், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த நிறைவேற்றத்தை எத்தனை நிறைவேற்றத்தை நீங்கள் செஞ்சீங்க, நாங்கள் செஞ்சோம் அப்படின்றதான் இங்கே முக்கியமே உடைய இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எனவே நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை, உணர்ச்சி பாதை சரியானது அல்ல, நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் சொன்னது போல் சீமான் அவர்கள் சங்கின்னு சொன்னதுக்கு உணர்ச்சி வயப்பட்டு கோவப்பட்டாரா, இல்லைனா சங்கின்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கோவப்பட்டாரா? இல்லை, அவர் திமுக அவர் எதிர்ப்பை அவர் கடைபிடிக்கிறார். திமுக எதிர்ப்புன்றது ஒரு கொள்கை நிலையாக மாற்றுறாரு. அந்த அவருடைய நிலைக்கு தன்னுடைய தம்பிமார்களையும் அவர் வந்துட்டு மாற்றுறார். அதனால தான் அந்த செருப்பில் நிறா இருந்ததுன்றீங்களே, அதான் அது ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் சித்தப்பான்னு சொன்னீங்களே எடப்பாடி பழனிசாமி, அவர் யார் பக்கம் நின்னார், அவர் யார் கூட நிற்கிறாருன்னு தெரிஞ்சபோது உங்களுக்கு எப்படி அவர் சித்தப்பான்னு அழைக்க தோணுச்சு? பாஜகவிற்கு அடிமைப்பட்டு, ஒன்றிய அரசுக்கு அடிமைப்பட்டு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தந்து, தனது ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள, பதவியை காப்பாற்றிக்கொள்ள எல்லா விதத்திலையும் வந்துட்டு விட்டுத்தந்த ஒரு வரை சித்தப்பான்னு சொல்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன நிலைமை? அது பாஜகவினுடைய இணைநிலை தானே, அது மனநிலை தானே. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நாடு முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டுடைய உரிமை முக்கியம் இல்லை. அப்போ அந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றதா நீங்கள் சார்பாக அதில் தான் நீங்கள் இருக்கீங்க. இது இவருடைய அரசியல் இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் அது நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தும். அப்போ நிறைய அவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய புரியும். இல்லை, அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கடந்த சட்டமன்ற தேர்தலில் 30 லட்சம் ஓட்டுகள் நாம் தமிழர் வாங்கியிருக்குது, நாம் 40 லட்சம் ஓட்டுகள் வாங்க வேண்டியது, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்டமைச்சிட்டாங்க, அதனால தான் அந்த 10 லட்சம் ஓட்டு கம்மியாக உள்ளது அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். சிறுபான்மையினருக்கு எதிராக திருப்புறாங்க. சிறுபான்மையினர் வந்துட்டு உங்களை வச்சு கணக்கு போடலை அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை, நல்ல நிதானமாக சிந்திக்கக்கூடிய பெரும்பான்மை எல்லாருமே வந்துட்டு ஒன்று தான் பண்ணாங்க. இந்த பாஜகவினுடைய இந்த சர்வாதிகார இந்த ஃபாசிஸ்ட் ஆட்சி தமிழ்நாட்டில் எந்த விதத்தில் வேரூன்றக்கூடாது என்பதற்காக அதற்கு நேர் எதிரான பலமான கட்சிக்கு வாக்களித்தார்கள், கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். இதுதான் உண்மை, இதில் நீங்கள் கணக்கிலேயே இல்லை. ஒரு மாற்று அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு மயங்கினவங்க ஒரு 30 லட்சம் 28 லட்சம் பேர் வாக்களித்தாங்க, அவ்வளோதான் உண்மை. அது மயக்கம் தெளியறதை பொறுத்தும், இன்னும் பலர் மயக்கத்தில் ஆடுறதை பொறுத்தும் உங்களுடைய வாக்களை ஏற்றிய இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. உணர்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஒரு நிலை இருந்துகிட்ருக்குது, அவ்வளவுதான். அதனால் உங்களுடைய வாக்கு இந்த அப்படி சிறுபான்மையினர்லாம் உங்களெல்லாம் நம்பவே மாட்டாங்க, ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு பாதுகாப்பான நிலை மட்டுமல்ல, முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதற்கான ஒரு பெரிய அரசியல் திட்டம் இருக்கக்கூடிய கட்சிகளை அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய மக்கள், பெரும்பான்மை மக்களும் அப்படி தான் தேடுறாங்க, உழைக்கும் மக்களும் அப்படி தான் தேடுறாங்க. அதிலெல்லாம் நீங்கள் கிடையவே கிடையாது. ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல் உங்களோட கருத்துக்களை எங்களோட இதுவே பயன்படுத்தி.